சென்னை இரண்டாவது பசுமை விமான நிலையத்தை காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூர், ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராமங்களை உள்ளடக்கி உருவாக்க மத்திய மாநில அரசு முயன்று வருகிறது. இதனை கண்டித்து 13 கிராம மக்களும் போராடி வருகின்றனர். இந்நிலையில் செப்டம்பர் 15 தேதி காஞ்சிபுரத்தில் கலைஞர் மகளிர் உரிமை திட்ட துவக்க விழாவிற்கு வரும் முதல்வருக்கு கோபேக் ஸ்டாலின் எனும் வாசகத்தை ஏந்தி எதிர்ப்பு தெரிவிக்க போராட்டக் குழுவினர் முடிவெடுத்தனர். பரந்தூர் பசுமை விமான திட்டத்தை எதிர்த்து இன்றோடு 412 நாட்களாக 13 கிராமங்களை மையப்படுத்தி, ஏகனாபுரத்தை மையப்படுத்தி 13 கிராமங்களைச் சேர்ந்த போராட்டம் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். பல நிலைகளில் பல்வேறு போராட்டங்களை பல நிலைகள் செய்திருந்தாலும் கூட, மாநில அரசு எங்களை பேச்சுவார்த்தைக்கு 2 முறை அழைத்திருந்தாலும் கூட இதுவரை ஒரு தீர்வு எட்டப்படவில்லை. பரந்தூர் பசுமை மாநில திட்டம், இந்த புவியியல் அமைப்பு இங்கு சரியில்லை, நீர் மேலாண்மை இங்கு மிக பயங்கரமாக இருக்கிறது, வெள்ள பகுதி, இந்த பகுதியில் நீங்கள் பரந்தூர் பசுமை விமான திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்றெல்லாம் நாங்கள் பல வகையில் ஆவணங்களோடு, சாட்சியங்களோடு, வரலாற்று பதிவுகளோடு எடுத்து சொன்னாலும் கூட மாநில அரசு செவிசாய்க்க மறுக்கிறது. 411 நாட்களாக விவசாயிகள் போராடுகிறார்கள், என்னவென்றே கேட்க இங்கு எங்களுக்கு நாதி இல்லை. 15 தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணியளவில் சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையிலே பிள்ளைச்சத்திரம் என்ற பகுதியிலே நாங்கள் அத்தனை பொதுமக்களும், 13 கிராம பொதுமக்களும் ஒன்று கூடி வருகின்ற முதலமைச்சருக்கு, அந்த நிகழ்ச்சிக்காக வருகின்ற தமிழக முதல்வருக்கு கருப்பு கொடி ஏந்தி எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்வதும் எனவும் கோ பேக் ஸ்டாலின் என்ற வாசகத்தை எழுதிய பலூனை பறக்கவிட்டு எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் பயங்கரமாக பதிவு செய்ய நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம், ஏகமனதாக முடிவு செய்திருக்கிறோம்.